ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸில் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் ஸோ ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல் ஏறினோம் ஸோ இந்த செங்கல்பட்டு ஏரி வரும்போது தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேயே நாங்கள் இந்த ஏரியை க்ராஸ் பண்ணும் போதே அம்மா சொல்லிகிட்டே வருவாங்க இதுதான் பெரிய ஏரி தமிழ்நாட்டிலே பெரிய ஏரி இது தான்ட்டு அந்த தண்ணியை பார்த்தோன்னா ஆசையாக ஃபுல் லென்த்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம் அதே மாதிரி பாப்பாக்கவும் காட்டினேன் ஃபுல்லாக ஸோ அந்த டைமுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கும் தண்ணிக்கும் ஸோ அந்த மீன் பிடிக்கிறதுக்காக போட்டுலாம் வச்சுருப்பாங்க கீழே பாக்ஸ் மாதிரி எல்லாமே அந்த இடத்துல பாப்பாவும் நானும் பார்த்துட்டே ரசிச்சுட்டே வந்துட்டே இருந்தோம் நைட்டு டிஃபனுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இட்லி சப்பாத்தி வெங்காய சட்னி எல்லாமே ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்தோம் ஒரு நாள் தான் ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு கிளம்பி காலையில் அடுத்த நாள் நைட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நாலரை மணி போல் மண்டபம்ன்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கினோம் ஏன்னா இந்த பாம்பன் பாலம் வந்து வேலை நடந்துகிட்ருக்குங்கிறதுனால இங்கேயே இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி கோயில் தெருவுக்கு போயிட்டோம் பார்த்தாவே நம்ம இந்த கோயில் இருக்கிற இடம்லாம் திருவண்ணாமலை பழனி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தாவே நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த காலையில் அஞ்சு மணிக்கு கோயிலோட லுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வந்தவுனே நாங்கள் வந்து கடலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராமேஸ்வரம் வர்றது அம்மா அப்பா ஏற்கனவே வந்திருக்காங்க ஸோ எல்லாமே வந்து அந்த இடத்துல திதி கொடுக்கறது பிண்டம் வச்சு பண்ணுறது எல்லாமே இருந்தது கடலில் எப்போயுமே குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை விட்டுற சொல்லுவாங்க நம்ம பாவம்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தோம் வெளியில் ட்ரெஸ் மாத்திரத்துக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வெளியில் இருக்க ரூம்ஸ் அதுக்குன்னு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் டீ காஃபி வேறு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸோ நாங்கள் இந்த இயற்கையோடு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த பக்கம் நிலாவும் இருந்தது இந்த பக்கம் சன்ரைஸ்க்காக இந்த பக்கமும் வீடியோ காத்தால் வந்துகிட்டே இருந்தது ரெண்டையுமே பார்த்து நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தோம் போவே மனசே இல்லை ரூமுக்கு ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் தான் அதிகமாக இருந்தாங்க ஆந்திரா அந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாக்கு அந்த பக்கத்தில் அந்த கடையில் நிறைய கழுகு ப்ளஸ் காக்கா எல்லாமே வந்துச்சுங்க கா கழுகு மேலேயே சுற்றிக்கிட்டே இருந்தது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நம்ம வடைலாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு போட்டோம் அதுதான் பாப்பா போட்டுட்டு இருந்தா முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து திதி எல்லாம் கொடுக்குறவங்கலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தோஷம் கழிக்கிறது நாகதோஷம் அது இதுன்னு நிறைய இருந்தாங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய மாடு கன்றுக்குட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க பேட்ச் வேட்சாக வச்சுருப்பாங்களாம் மாடு கன்று குட்டி ஏன்னா வந்து இந்த அகத்திக்கீரை அரிசி வெள்ளம் எல்லாமே வந்து மாட்டுக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு திதி முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஒரு செட்டு மாடுங்கள்லாம் கொலு கொழுதுன்னு இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது திதியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் வந்தால் உஜ்ஜயின் காளியம்மன் கோயில் இருந்தது அது அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஷாப்பிங் ஏரியா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் எல்லாம் மோஸ்ட்லி வந்து கடல் பக்கம்னாவே நம்மளுக்கு அந்த சிப்பி செல் அந்த மாதிரி உள்ள ஷெல்ஸில் தானே டாய்ஸு இதெல்லாம் இருக்கும் வால் ஹேங்கிங்ஸு ப்ளஸ் வந்து டோர் ஹேங்கிங்ஸ் விண்டோ ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டிஃபன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கடையில் பூரி அம்மாவுக்கு பூரி பாப்பா வந்து பெரிய தோசை தான் கீ ரோஸ் எங்கே போனாலும் அவன் கீ ரோஸ்ட் தான் கேட்பா எடுத்துக்கிட்டான் நான் வந்து இட்லியும் வடையும் மட்டும் எடுத்துகிட்டு சட்னி சாம்பார் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்தது டிஃபன் ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக நல்லா கரெக்டாக இருந்தது சாப்பிட்டுட்டே அடுத்த பிளான் போட்டுட்ருந்தோம் அடுத்தது எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஏற்கனவே வந்தனால எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சாப்பிட்டுட்டு ஏன்னா பசிக்கவங்கனால பப்பாவுக்கு ஏற முடியாதுன்ட்டு வந்து பாட்டில்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் கிணறில் குளிக்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு கிணறு இருக்கும் இல்லையா அதுக்கு உள்ளே போகிறதுக்கு அதனால அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல இந்த பூவெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு தான் அரிலி பூன்னு பார்த்துட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டோம் இருபத்திரெண்டு கிணறுலையும் குளிச்சுட்டு வெளியில் வந்தோம் நல்ல ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே ஆகிடுச்சு பத்திர பதினோரு மணி உடனே சாமியை தரிசனம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கிணறுல குளிச்ச ட்ரெஸ் எல்லாம் நல்லா காய வச்சுட்டு போய் திருப்பி சாமி தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நிறைய கால்களோட மண்டபம் இதான் வந்து நிறைய ஆயிரங்கால் மண்டபமாக இல்லை வந்து என்னன்னு தெரியல நிறைய தூண்களோட இருந்த வழியாக தான் வந்துகிட்டே இருந்தோம் அதை முடிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து அன்னதானம் அங்கேயே வந்து தினம் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ டோக்கன் வாங்கிக்கிட்டு அதையும் நம்ம சாப்பிட்டு வந்துடலான்ட்டு சாப்பிட்டோம் நல்லா ஜஸ்ட்டு சாதம் சாம்பார் பொரியல் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது இந்த பக்கம் கூசெல்லாம் நல்லா இருந்தது குளத்தில் அதையும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்ம வெறுங்காலோட செருப்பெல்லாம் காலையிலே வச்சிருவோம் இல்லையா வெறும் காலோடு வர முடியாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு மேலே கவரோட இருந்தது அதிலே நடந்து வந்துட்டு இந்த கடலை அந்த டைமில் நம்ம போட்டிங் போகணும் அப்படின்னு பார்ப்பக்கு ரொம்ப ஆசை ஸோ போட்டிங் போகலான்ற வர வழியில் பார்த்தா இப்போ நம்ம நைட்டு பார்த்த கடல் இந்த வெளிச்சத்தில் எப்படி இருக்குது பாருங்க அங்கே என்னாச்சுன்னா வந்து ஃபுல்லாக எல்லாம் துணியெல்லாம் விடுவாங்க இல்லையா குளிச்சுட்டு துணியெல்லாம் விடுவாங்களா அதெல்லாம் ஃபுல்லாக இந்த லேபர்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து மூட்டை மூட்டா கட்டி வச்சுருந்தாங்க க்ளீன் இருந்தாங்க ப்ளஸ் அங்கே ஆளுங்களும் வந்து உள்ள நனைஞ்சி ஏன்னா நிறைய பொருள்கள்லாம் விடுவாங்களாம் கோல்டு இந்த மாதிரி சாமிக்கு வேண்டிட்டு ஸோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடலும் நீட்டாக க்ளீன் ஆகிடும் இல்லையா ஏன்னா ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது அதுங்களுக்கும் எதுவும் வரக்கூடாது இல்லையா அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த இடமே நல்லா கிளியர் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் காசிலையும் சொல்லுவாங்க நிறைய துணி கிடக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு இதை தான் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் காசி ராமேஸ்வரம்லாம் சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் தான் போகணும் பேரம்பேத்தி எடுத்து ஒரு புண்ணியம் தடுறதுக்காக போவோம்பாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது யார் வேணும்னாலும் எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு இப்போ கிடச்சிச்சு இந்த கிணத்துல குளிக்கும் போதே நான் பாப்பாட்ட சொன்னேன் அப்பா பாப்பா இந்த வயசில் தான் எனக்கே கிடைக்கிது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா பாப்பா உடனே அம்மா எனக்கு எட்டு வயசுலேயே எனக்கு ராமேஸ்வரம் வர கொடுத்து வச்சிட்டம்மா ரொம்ப ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் புண்ணியம் கிடச்சிடும் kira-kira mengabdiin tegak அந்த மாதிரி பேசிட்டு சிரிச்சிட்டு போட்டிங்க்காக வெயிட் இருந்தோம் ஃபஸ்ட்டு போன போட்டிங் பீப்புலாம் வந்ததுக்கப்புறம் போகலான்ட்டு அதுக்கு நடுவுலேயே வந்து என்னெல்லாம் வேறு ப்ளேஸஸ் பார்க்கலான்ட்டு நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஏதோ ஃப்ளோட்டிங் ஸ்டோன் தென் வந்து தனுஷ்கோடி வேறு ராமர் பாதம் சர்ச்சு நடராஜர் டெம்பிள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா போட்டிங் முடித்தோன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆகணும் அடுத்த ட்ரெயினை நைட் ட்ரெயினை பிடிச்சாகணுங்கிறனால ஃபாஸ்ட்டாக போய்ட்டு கிளம்பிடலாம் அப்படின்னா இன்னொரு நாள் பிளான் பண்ணுவோம் வந்து ரூமில் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ போட்டிங் ஆரம்பித்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த வானம் அந்த வெயிலுக்கு அந்த ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா இந்த கடலோட வானத்தோட கலர் வந்து தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு உள்ள ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா பார்த்தோம் அந்த நீர் பறவை ஒன்று முழுகி முழுகி போயிட்டு இருந்தது அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இப்போ நாங்கள் இப்போ இந்த கடலை பார்க்கும் போது தான் நாங்கள் வந்து இந்த மீனவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டம்ல அப்படின்னு யோசிச்சோம் அந்த எண்டுக்கு போயிட்டு சாமி கோயிலை வந்து கோயில் கோபுரம் வந்து அங்கேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அழகாக பார்க்க ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அந்த மீனவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே தினமும் கடலுக்கு போயிட்டு ஏன்னா அந்த ஒரு கடல் கொஞ்சம் நேரம் போய்ட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு மாறி இருந்தது எதாவது வந்துடுமோ திமிங்கில் வந்துடுமோ அது வந்துடுமோ அப்படி இப்படின்ட்டு இருந்தது அந்த நியூஸ்லலாம் பார்க்கும் போது மீனவர்கள் மாற்றிக்கிட்டாங்க தூத்துக்குடி மீனவர்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க இங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போல்லாம் தினம் வந்து உயிரை பணையாக வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து போயிட்டு வராங்கள்ல மீன் பிடிச்சிட்டு வராங்கல்ல தினம் தினம் வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்ப்பட்டேன் அது இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு தீவு மாதிரி அந்த கார்னரில் கிடந்தது சின்ன கொஞ்சம் மணல் பீச் மணல் மாதிரி ப்ளஸ் வந்து மரங்கள்லாம் அந்த எண்டு வரைக்கும் போய்ட்டோம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்தது ரசிச்சுட்டே அப்படியே இருந்தோம் அந்த அந்த வெயிலுக்கும் அந்த சின்ன கொஞ்சம் தண்ணி வந்து துரல் துறலாக சுட்டு சுட்டாக வந்து மேலே போடும் பார்த்திங்களா அதுக்கும் அந்த வானத்துக்கும் அப்படியே மேல கரடு பகவான் பறந்துட்டு இருந்தது அங்கேருந்து கோயில் பார்த்தது ஸோ ப்ளஸ் எல்லோருமே வந்து போட்டிங்கில் இருந்தது இப்போல்லாம் யாரும் யாரோடையும் பேசுகிறதில்லைங்க அப்படியே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது போட்டிங் முடிச்சு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் நிறைய ஃப்ரூட்ஸ் விற்றுது பார்க்க நல்லா இருந்தது அதான் வேணுங்கிறத வாங்கலான்ட்டு கொய்யா மட்டும் வாங்கிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு தான் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்தது அன்றைக்கி சண்டேங்கிறனால சில சில கடையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது சில கடைகள்லாம் இருந்தது ஒரு மல்லிகை கடையில் பார்த்திங்கன்னா வெளியில் நாய்க்குட்டி படுக்க வச்சுருந்தாங்க அவங்க வளர்க்குறாங்க போல் அதையும் பார்த்துட்டு அதுக்கு அப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தது முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து இந்த கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் இங்கே எப்படி இருக்குது நம்ம ஊர் எப்படி இருக்குது இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டே போய்ட்டுருந்தோம் வந்தவுடனே மண்டபம் ஷாப்பிங் ரீச் ஆகிட்டோம் வந்துட்டு எங்களோட சீட்டை அரிசி கன்ஃபார்ம் இருந்தது கன்ஃபார்ம் ஆகினோன்னா அதில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் வந்து சீட்டை பிடிச்சோன்னையே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல எந்த சீட்டுன்னு பார்க்குறத இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் ஏன்னா ட்ரெயினில் தான் நாங்கள் மேக்ஸிமம் சின்ன வயசுலலாம் ட்ராவல் பண்ணுவோம் நீ இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதும் ரொம்ப கஷ்ட ஜாலியாக இருந்தது பஸ் வாங்கின பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அவள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தா என் தம்பி குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய கார் கிடச்சிது எனக்கு ரொம்ப நாள் அது வாங்கணுன்னு ஆசை இப்போ தான் அது கிடச்சிது அதையும் வாங்கிட்டோம் பாப்பாக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு மயில் வந்ததுங்க அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்தது எங்களுக்கு ஏன்னால் வந்து நாங்கள் வந்து கோயிலில் வந்து யானையை பார்த்தோம் இங்கே மயில் கழுகு குரங்கு இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து சாமியோட வாகனங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிவபெருமான் ப்ளஸ் வந்து அம்மன் பார்த்துட்டு வரும்போது பனைமரம் நிறையா இருந்தது அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க பனை வெள்ளம் கருப்பட்டி எல்லாம் இங்கே வந்து அதிக சப்ளை அப்படின்னாங்க முடிச்சுட்டு நாங்கள் சென்னை ரீச் ஆயிட்டோம் தேங்க்யூ